ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ வேண்டியது நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த ஒன்றை, மேலான ஒன்றை சாய்பாபா உனக்கு தரப்போகிறார் என்று அர்த்தம். அதனால் நீ எதற்கும் கலங்காதே, பயப்படாதே. உன்னில் பாபா அந்த வெற்றி தீபத்தை கட்டாயம் ஏற்றி வைப்பார். எல்லா சிக்கல்களில் இருந்தும் உன்னை விடுவிப்பார். ஆனால் நீ என் பார்வையின் பக்கம் திரும்பினால் உன் கெடு பலன்களை குறைப்பேன். உன்னை எல்லா சிக்கல்களில் இருந்தும் காப்பேன். உன்னை விட்டு நான் எப்போதும் விலகுவது இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதுமில்லை. என் செல்ல குழந்தையான உனக்கு நான் துணை இருப்பேன். எப்போதும் உன்னை அன்போடு அரவணைத்து ஆசீர்வதிப்பேன். என் பாதங்களை பற்றிக்கொள். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் நான் எப்போதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறேன். என் வார்த்தைகளை நம்பு. உன்னிடமுள்ள அந்த இரக்க குணம், பிறர் கஷ்டத்தை கண்டு சகியாத உன் நல்ல மனம், நீதி நேர்மையை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தும் உன் சிறந்த குணம், எல்லாமே எனக்கு பிடித்தவை. அவ்வாறே நீ எப்போதும் நியாய தர்மத்தோடு வாழ்ந்து வந்தால் என் ஆசீர்வாதத்தால் கட்டாயம் நீ சீரோடும் சிறப்போடும் வாழ்வாய். துன்பமும் துயரமும் என்றும் உன்னை அணுகாது, இது உறுதி. சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.